सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः पुकारस्पन्दकारो वै पुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वा गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। विवेक चूड़ामणि सर्ववेदांत सिद्धांत सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः महापुरुषसंश्रयः। பேஜ் நம்பர் 122 ஸ்லோகம் 197 யாவத் பாந்தி ஸ்தாவதேவஸ்ய சத்தா யாவத் பாந்தி ஸ்தாவதேவஸ்ய சத்தா மித்யா ஞானோ ஜ்ரும்பிதஸ்ய பிரமாதாத் மித்யா ஞானோ ஜ்ரும்பிதஸ்ய பிரமாதாத் ரஜ்வாம் சர்போ பிராந்தி காலீன ஏவ ரஜ்வாம் சர்போ பிராந்தி காலீன ஏவ भ्रांतेर्नाशेनैव सर्पोऽपि तद्वत् भ्रांतेर्नाशेनैव सर्पोऽपि तद्वत् எல்லாரும் கிளாஸுக்கு வாங்கோ சாஸ்திரத்தை படிங்கோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் எல்லா துக்கத்துக்கெல்லாம் வழி இது எல்லா துக்கத்துக்கான தீர்வு இது ஈஸியா நம்ம வந்து எல்லா துக்கத்திலேருந்து கடந்துடலாம் இப்படின்னா சொன்னோம் கரெக்டா இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா இந்த துக்கம் துயரம் அல்லது அதோடைய சம்ஸ்கிருத வார்த்தை சம்சாரம் ஜீவபாவம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறார் நியாயமாவா இருக்கு சொல்றது பிராக்டிக்கலா எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அங்கதான் இருக்கு சீக்கிரட்டு சரியா அப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து சம்சாரத்துடைய வர்ணனம் அதுல இருந்து முக்தி கிடைக்கிறதுக்கு மோக்ஷத்துடைய லட்சணம் மோக்ஷம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அழகா பார்த்துட்டு வரோம் எவ்வளவு பியூட்டிஃபுல் அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு எனக்கு எனக்கு துக்கம் ஒண்ணு இருக்கு கஷ்டம் ஒண்ணு இருக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் கூட வராத அளவுக்கு ஆனா இருக்கிற சூழ்நிலையில எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம எப்படி இருக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம எதையும் விட்டு கடுக்காம ஃப்ரீடத்தோட செய்யறதுக்கு இந்த ஞானமானது டைரக்டா ஹெல்ப் பண்றதுங்கிறது வந்து இந்த விஷயத்திலிருந்து புரியுது நமக்கு புரியுதா அப்போ இந்த பஞ்சகோஷ விவேகம் மூலியமா அனாத்மாவுடைய விவேகம் மூலியமா அனாத்மா வந்து ஆத்மால இருந்து வேறுபட்டது ஆத்ம லட்சணமானது அனாத்மா லட்சணத்துல இருந்து வேறுபட்டது ஆத்மஸ்வரூபம் என்னுடையது அப்போ அனாத்மா நான் கிடையாது அப்படிங்கிற இந்த பஞ்சகோஷ விவேகத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல வந்து அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயத்துல பார்த்துட்டு இருக்கோம் அந்த விஞ்ஞானமயத்துல வந்து
இந்த விஞ்ஞானமய கோஷம் சம்சாரத்துக்கு காரணம் அப்படிங்கறத ஒரு ஸ்லோகத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த பந்தத்துக்கு காரணம் சம்சாரத்துக்கு காரணமானது விஞ்ஞானமய கோஷம் அது எப்படி ஏன் அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் உபாதியாக இருக்கிறது அந்த உபாதியாக இருக்கிறதுனால விஞ்ஞானமய கோஷம் புத்தி அகங்காரம் தன்னுடைய குணாதிசயங்களை ஆத்மா மேல ஏற்றி வைத்தா மாதிரி ஏற்றி வைக்கப்படுகிறது அதனால எனக்கு தான் பிரச்சனை எனக்கு தான் துக்கம் எனக்கு தான் கஷ்டம் நான் ஒரு நாள் இருந்துட்டு இன்னொரு நாள் இருக்க போறது இல்ல ஒரு நாள் நான் இல்லாமையே போயிட போறேன் அப்படிங்கிற அனாத்மாவுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அல்லது என்னுடைய பாடி மைண்டோடைய நேச்சர் அதெல்லாம் என்னுடைய நேச்சர்ங்கிற மாதிரி ஆகி எனக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அது வந்து சும்மா நோஷனல் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க அந்த நோஷனல்ல ப்ரூவ் பண்றதுக்கு உபாதி உபகித விவேகத்தை எடுத்துக்கிறார் உபாதினா என்னன்னு நம்ம பார்த்தோம் உபகிதம்ங்கிறது ஆத்மா அப்ப இந்த துணியில ஏதாவது அழுக்கு பட்டுருது அப்படின்னா அந்த தரையில இருக்கிற அழுக்கு துணி மேல பட்டு துணிக்கு அழுக்கு ஆயிடுது கரெக்ட் இது வந்து ப்ராப்பரா இருக்கக்கூடிய இந்த தரையில இருக்கிற அழுக்கு துணி மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சொல்லலாம் ஆனா அப்ப இந்த துணியை நல்லா தேய்ச்சி ஏதோ ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு அந்த அழுக்கு போயிடும் அதே மாதிரியா அப்படின்னா புத்தி விஞ்ஞானமய கோஷம் தன்னுடைய குணங்கள் எப்படி வந்து ஏத்தி வைக்கிறது அப்படின்னா நோஷனலா இருக்கு கல்பிதமா இருக்கு பிராந்தியாக இருக்கு உண்மையாவே இல்ல இப்படி துணியில அழுக்கப்படுற மாதிரி அது இல்ல ஏன் அப்படின்னா இது என்னுடைய அறியாமை அதுல இருந்து ஏற்பட்டக்கூடிய பிராந்தி என்மேல் இருக்கக்கூடிய என்னுடைய அறியாமை அதனால என்ன ஆகிறது ஐ எம் திஸ் புத்தி ஐ எம் திஸ் மனசு அப்படிங்கிற தவறான எண்ணம் ஏற்பட்டு அதனால எல்லா கஷ்டமும் எனக்கு அப்படின்னு போயிட்டு அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சம்சாரத்தை டீட்டெயிலா எடுத்துட்டு போய் அந்த சம்சாரம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் கரெக்டா அந்த சம்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்னா சம்சாரமானது அனாதி அல்லது ஆரம்பம் அற்றது ஆரம்பம் இல்லாதது ஏன் ஆரம்பம் இல்லாதது அப்படின்னா எது எது ஒண்ணு இருக்கிறதோ அதுக்குதான் ஆரம்பம் கரெக்ட் அப்ப நீங்க சொல்லலாம் ஓ எது ஒண்ணு இருக்கிறதோ அதுக்குதான் ஆரம்பம்னா எது ஒண்ணு இருக்கிறதோ அதுக்குதான் முடிவு இல்லாததுக்கு ஏது முடிவு அப்படி கேட்கலாம் அப்போ இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னா இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஆரம்பமற்றதாகவும் ஆனா இது பிராந்தி கல்பிதம் அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு கற்பனை அப்படிங்கறதுனால இது ஒரு நோஷனல்ங்கிறதுனால சம்சாரத்துக்கு முடிவு உண்டு எது சம்சாரம்னு சொல்றோம் அப்படின்னா என்ன பத்தின தவறான எண்ணம் இந்த உலகத்தை பத்தின தவறான அறிவு பகவான பத்தின தவறான அறிவு அல்லது துவைத பாவனா சொல்லுவோம் எல்லாமே என்ன வேற பகவான் வேற இந்த உலகம் வேற புரியுறதா அதுக்கப்புறம் நான்கிற விஷயத்துக்கு என்ன பொருள் வச்சுட்டு இருக்கேன் உடம்பு மனசுன்னு வச்சுட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில நீங்க சம்சாரம்னு போட்டுடலாம் அதுதான் இங்க ஆச்சாரம் என்ன பண்றாருன்னா பிராந்தி அப்படிங்கிற பிராந்தி அப்படின்னு சொல்லி அதை எப்படி ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா அந்த பிராந்தியானது அந்த கல்பிதமானது அந்த தவறான அறிவு அந்த மிஸ்டேக் என்ன பத்தின மிஸ்டேக் ஆனது முன்னாடியும் இருந்ததில்லை இப்பவும் இல்லை இல்லாமையும் போக இல்லாம இல்லாம முன் ஃபியூச்சர்லயும் கிடையாது அப்படிங்கிறது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல பந்தம்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது புரியுறதா அப்போ ஒரு பிராந்தி கல்பிதமான விஷயத்த எப்படி நீக்க முடியும் எப்படி நீக்க முடியும்னாக்க எப்படி நீக்க முடியும் அப்படின்னா அறிவில் நீக்க முடியும் அறிவில் நீக்க முடியும் புரியுதா அதுதான் இங்க சொல்லப்படுறது ஓகே அப்போ சம்சாரம்ங்கிற கேட்டகரி ஆனது என்னது அனாதி ஆரம்பமற்றது ஆனா முடிவுடையது பொதுவா என்ன பார்த்தோம்னா எந்த விஷயத்துக்கு எடுத்துட்டாலும் ஆரம்பம் இருக்கும் முடிவு இருக்கும் ஆரம்பமற்ற விஷயம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது முடிவற்ற விஷயமா இருக்கும் கரெக்ட் ஆனா சம்சாரம் மட்டும் இந்த பந்தம் மட்டும் பெர்க்யூலியர் கேட்டகரி அது என்னதுன்னா ஆரம்பமற்ற முடிவுள்ளது அனாதி சாந்தத்வா புரியுறதா அப்போ மோக்ஷம் எப்படிப்பட்டது அதை நம்ம பார்த்தோம் சம்சாரம் முடிஞ்ச உடனேதான் மோக்ஷம் சம்சாரம் இருக்கும் போது மோக்ஷமானது இருக்க முடியாது எது மோக்ஷம் ஞானம்தான் மோக்ஷம் எது ஞானம் நீங்களே பதில் சொல்லிக்கோங்க இல்ல எழுதி காட்டுங்க எது ஞானம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க எல்லாரும் சரியா அப்போ அந்த ஞானமானது என்னது அப்படின்னா என்ன பத்தின ஞானம்
அப்போ அதுதான் மோக்ஷம்னு சொல்றோம். அப்போ மோக்ஷம் வந்து ஒரு நாள் வந்துண்டு இல்லாமல் சம்சாரம் முடிவடையும் போது ஒரு நாள் ஆரம்பிக்கிறதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா மோக்ஷங்கிறது வந்து அறிவு, அந்த அறிவானது அந்த அறிவுல அந்த அறிவு தெரியாம அது மேல அதை தவறா புரிஞ்சுக்கிறதுனாலதான் சம்சாரம்னு சொல்றோம். அப்ப எப்ப வந்து அந்த பிராந்தி நீங்கிறதோ, நான் யாரு அப்படிங்கிற உண்மை அந்த ஞானமானது பளிச்சுன்னு இருக்கிறது இருக்கிறபடி தெரியும். புதுசா ஒண்ணு போய் அடைய போறது இல்ல, கரெக்டா? அப்போ மோக்ஷமானது நித்யா. அப்போ மோக்ஷத்துக்கு மோக்ஷம் அனாதி அனந்தா, சம்சாரமானது அனாதி சாந்தா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இத ஜாக்கிரதையா போன கிளாஸ் இந்த இது வந்து ஜாக்கிரதையா கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். மோக்ஷமானது வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது, கரெக்ட்? நித்திய வஸ்து. புரியுறதா? சரியா? அப்போ கரெக்ட். அப்போ சம்சாரமானது இருக்கு. இப்ப எது சம்சாரம் அப்படின்னா, என்ன பத்தின தவறான எண்ணம், அத்தியாசம், பந்தா அல்லது பிராந்தி அல்லது ஜீவபாவகா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுத்தாரு. என்னது அப்படின்னா, கயறு பாம்பு, கரெக்ட்? பாம்பை பத்தி உதாரணம் கொடுத்தாரு. என்ன மாதிரி பாம்பு? சந்திகால வேலையில அவ சொல்லாதீங்க, பேர் சொல்லாதீங்க, பெருவரோட பெரியவரோட பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க கயறு இருக்கிறது கயறுன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அது பாம்பாக இருக்குமோ அப்படின்னு தவறான கருத்து. அது பாம்புதான் அப்படின்னு தவறான கருத்து. அப்ப அந்த பாம்பு எதை பாம்புன்னு குறிப்பிடுறேன்னா, கயிறை தான் பாம்புன்னு குறிப்பிடுறேன். கயிறை தான் ஆக்சுவலி அங்க இருக்கு, கயிறை தான் நான் பாம்புன்னு குறிப்பிடுறேன், கரெக்ட்? அப்போ பாம்புங்கிற கருத்து தவறான எண்ணம். அந்த தவறான இருக்கிற காலத்துல எவ்வளவு பயம், எவ்வளவு கஷ்டம். அந்த ஏரியா பக்கமே போக முடியாது. இருளரை கூப்பிடுவோம். இருள் தெரியுமா? இருளர், இருளர்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, பாம்பை பிடிச்சி பாம்பை வந்து பாம்பை பிடிச்சி கொள்ளறதுக்காக இருளர் கிடையாது. பாம்பை வந்து அது வந்து திசை திரும்பி போய் ஒரு இடத்துல வந்துருத்தோம்னா அதை அப்படியே அழகா பிடிச்சி கட்டு காப்பாத்தி அதை அதோடைய இடத்துல போய் சேர்க்கறது இருளருடைய வேலை. அங்கேயும் இம்சை பண்றது இல்லை. அவளுக்கு என்னன்னு தெரியல, ஈஸ்வர சிருஷ்டியில நேச்சுரலா அவளுக்கு ஒன்றும் ஆகாது. கடிச்சா நான் கண்ணால பார்த்துருக்கேன், கையிலேயே பிடிச்சிட்டு போவான். புரியுறது இல்லையா? சரி. அப்ப இருளர் கூப்பிட்டா இந்த பாம்பு நீங்கிடுமே, புடிச்சுட்டு போயிடுவானே அப்படின்னா, இங்க இருளர் யாருன்னா குரு சாஸ்திரம். குரு சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, இருக்கிற சம்சாரத்தை நீக்கிறது, அறிவுனால நீக்கிறது. சரி, ஓகே. அப்போ இங்க கயறு அந்த பாம்பு, பாம்பு இருக்கிற காலத்துல பாம்புன்னு தவறான எண்ணம் இருக்கிற காலத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு துயரம். புரியுறதா? அப்போ அந்த பாம்புங்கிற பயம், அந்த சம்சாரம் நீங்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது கயறுங்கிற அறிவுனாலதான் போக முடியும். பாம்பு பாம்பு போய் கயர் வருதில்லை, கரெக்ட்? அப்ப சம்சாரம் முடிஞ்சு மோட்சம் வருதில்லை, கயர் ஆல்ரெடி இருந்தது. கயரை நான் பாம்பாக மிஸ்டேக் பண்ணினதுனால்தான் கஷ்டம் சம்சாரம். அதே மாதிரி நான் நித்திய முக்தகன், மோக்ஷரூபன், ஆத்ம சைத்தன்யம், அது தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டு நான் பாடி மைண்டுங்கிற தவறான அறிவுனாலதான் இவ்வளவு சம்சாரம், இவ்வளவு துக்கம். புரியுது இல்லையா? அப்போ மோக்ஷமானது நித்தியம். அந்த பாம்புங்கிற தவறான எண்ணம் நீக்கப்படுறதுனால, அது கயறுதாங்கிற அறிவு அதே க்ஷணத்துல ஏற்படுறதுனால, அதே நிமிஷத்துல ஏற்படுறதுனால சம்சாரமானது முடிவடையறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுறதா? அப்போ இந்த சம்சாரமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். எப்படி இந்த சம்சாரம் நீங்கிறது அப்படின்னா, வீடியோ இஸ் நாட் பிரைட்னு போட்டிருக்க, செக் பண்றோம். சம்சாரமானது எப்படி எப்படி வந்து முடிவு, எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, அது வந்து விசாரம், சரியான முறையில விசாரம் பண்ணா அது அந்த சம்சாரமானது இல்லவே இல்லை, இருந்ததே கிடையாது அப்படின்னு புரியும். எப்படி பாம்பானது, நான் இப்ப எந்த பாம்பு சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், பாம்பானது இருக்கவே இல்லையே, பாம்பானது இருக்கவே இல்லையே, பாம்புன்னு நான் தான் கல்பனை பண்ணிட்டு இருந்தேன், ஆக்சுவலா அங்க பாம்பே கிடையாது. புரியறது இல்லையா இந்த எக்ஸாம்பிள்? அதே மாதிரி சம்சாரம், துக்கம், துயரமானது, அந்த பந்தமானது இருந்ததே இல்லை,
இருக்கவே இல்லையே அப்படின்னு ஞானத்தினால நமக்கு தெளிவா புரிய வரும். சம்சாரம் வந்து ஒண்ணு இருந்து ஒரு நாள் இதெல்லாம் பண்ணி அப்படியே போகிறது அப்படி கிடையாது. சம்சாரமே இருக்கலையே என்னோட தப்பா நினைச்சுட்டேனா அப்படி புரியும் நமக்கு. அததான் இங்க புரிய வைக்கிறாரு. வித்தி காத்தியா சம்சாரஹா, வித்தி காத்தியா, வித்தி காத்தியா அப்படின்னா அறிவுனால முழுமையா அப்படி ஒண்ணு இருக்கவே இல்லையே அப்படின்னு புரிய வரும். அப்போ அறிவு இல்லாத போது அல்லது அறிவு ஏற்படாத போது ஞானம் இல்லாத போது என்ன ஆகிறது அப்படின்னா அந்த சம்சாரமானது அது ஒண்ணு இருக்கிற மாதிரி இருந்து அதனால கஷ்டப்பட்டு அதனால துக்கம் அதனால காம்ப்ளெக்ஸ் அதனால எல்லாம் சர்வம் இதெல்லாம் எது மட்டும் விசார பரியந்தம் விசாரம் பண்ற மட்டும் அது இருக்கும். அவிச்சார சித்தா விசாரம் செய்யாததுனால இப்படி ஒண்ணு இருக்குன்னு ஒரு பிராந்தி ஏற்பட்டு அப்போ ப்ராப்பரா தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படி குரு கிட்ட போய் இந்த சாஸ்திரத்தை படிச்சு ஓ இதுதான் உண்மையா அப்படின்னு புரிஞ்சுடுத்துன்னா எதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம் நானு, கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே கிடையாதே. புரியுறதா? அததான் வந்து இங்க என்ன சொல்றாருன்னா யாவத் பிராந்தி தாவத் தேவசிய தேவாசிய சத்தா மித்யா ஞானம் ஜும்பிதஸ்ய பிரமாதா. அஜ்ஞானத்தினால ஏற்பட்டக்கூடிய தவறான அறிவு என்ன பண்றது, சம்சாரம் பந்தம்ங்கிற பிராந்தியானது உற்பத்தி பண்ற மாதிரி பண்றது. அப்போ எது மட்டும் பிராந்தியானது இருக்கோ அது மட்டும் இந்த ஜீவபாவம் சம்சாரமானது தொடரும். அந்த சம்சாரமானது மித்யா ஞானேன ஜும்பிதே, அது தவறான அறிவு. என்ன பத்தின தவறான அறிவு? ஏன்னா என்ன பத்தின அறியாமையினால வந்த விஷயம். ரஜ்வாம் சர்பஹா, எப்படி ரஜ்வாம் சர்பஹா, எப்படி அந்த பாம்புன்னு நினைச்சுண்டு கயிறை நான் தப்புற தவறா நினைச்சுண்டேனோ பிராந்தி காலீன ஏவ, பிராந்தி இருக்கிற மட்டும்தான் வந்த சம்சாரம். விசாரம் பண்ணிட்டோம்னா அந்த பிராந்தியானது நீங்கி பிராந்தஹா நாஷஹா. செக் பண்ணிட்டோம், லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், சரியா இருக்கீங்க. உங்களுடைய மொபைலுடைய பிரைட்னஸ் வேணா பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இதே அதே வீடியோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன், பிரைட்டா இருக்கு. மொபைலுடைய பேக் லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சப்போஸ் யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னா, இல்லைன்னா ஆடியோ கிளியரா கேட்டா போதும். பிராந்தா நாஷா, அப்போ பிராந்தி போனதுனால என்ன ஆகிறது அப்படின்னா நைவ சர்பஹா, நைவ சர்பஹா, எப்படி வந்து பாம்புங்கிற தவறான அறிவு நீக்கப்படுறதுனால பிராந்தி நீக்கப்படுறதுனால சர்ப்பமே ஒண்ணு இருக்கவே இல்லையே, எதை பார்த்து பயந்தேன் அப்படின்னு எப்படி நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி மித்யா சர்ப்பா ததுவத்து. அதே போல இந்த சம்சாரமானது இந்த ஜீவபாவம் இந்த ஜெகத்து நானும் வேற வேற அப்படின்னு இருப்பது எப்படி இருக்குன்னா மித்யா சம்சாரமா இருக்கு. மித்யா சம்சாரம்னா என்ன, பிராந்தினால இருக்கு, விசாரம் பண்ணதுனால அது நீக்கப்படுறது. புரியுறதா? அப்போ இந்த சம்சாரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா, சம்சாரத்தை நல்லா புரிஞ்சுட்டோம்னா அதற்கான தீர்வு துக்கம் துயரம் கஷ்டம் எல்லாம் நீக்கப்படும். இதெல்லாம் யாரு செய்யணும்? பகவானை வந்து பூஜித்து பகவானை எல்லா வழிபாடும் வழிபட்டோம்னாக்க, எல்லா விதமான வழிபட்டோம்னாக்க இந்த சம்சாரம் நீங்கிடுமா? சம்சாரம் நீங்கிறதுக்கான வழி கொடுப்பாரே தவிர பகவானை எவ்வளவுதான் நம்ம ஆராதிச்சாலும் டைரக்டா சம்சாரம் நீங்காது, அறிவுனாலதான் நீங்கும். இந்த கிளாஸுக்கு வேணா அமுச்சு வச்சிருவார், அமுச்சு வச்சுட்டு ரெகுலரா கேட்கறதுக்கு சக்தியை கொடுப்பார், நல்லா கரெக்டா புரியறதுக்கான சக்தியை கொடுப்பார், திரும்பி திரும்பி இதை படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார், சரீர மனசளவுல எல்லா விதமான அனுகூலம் பண்ணி கொடுப்பார். அதுதான் பகவான் கொடுக்க முடியும். குரு கிட்ட அமுச்சு வைப்பார் அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் செஞ்சு பண்றது யாரு, நீதான் பண்ணணும்பா அப்படின்னு பகவானே சொல்ற. புரியறது இல்லையா? அப்படி இந்த சம்சாரமானது அத்தியஸ்தம் பிராந்தி. இங்க ஸ்பெஷலா என்ன வேர்டு யூஸ் பண்றாருன்னா அப்பிரமாணிக்கு பவதி. சம்சாரம் இருந்ததில்லை, இல்லை, இருக்க போவதும் இல்லை அப்படின்னு ஞானத்தினால சம்சாரத்தை முடிவடையிறது. 198
अनादित्वम अविद्यायाः अनादित्वम अविद्यायाः कार्यस्यापि ततेष्यते कार्यस्यापि ततेष्यते उत्पन्नायं तु विद्यायाम् उत्पन्नायं तु विद्यायाम् अविद्याकमनाद्यपि अविद्याकमनादपि எக்ஸலன்ட். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா அவித்யா அநாதி அவித்யாயா அபி அபி இருக்கு பாருங்க காரியஸ்ய அபி தத் ஏஷ்யதே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சம்சாரமானது பந்தமானது ஒரு யூனிக் விஷயமா இருக்கு. பொதுவாக எல்லா விஷயமும் ஆதி அந்தமுடையதாக இருக்கும் அல்லது அநாதி அனந்தத்துவமா இருக்கும். சம்சாரம் மட்டும் அநாதி ச அந்தமாக இருக்கிறதப்பா. அது மட்டுமல்ல அந்த சம்சாரமானது அத்தியாசம் பிராந்தி. அது எதனால அப்படின்னா அஜ்ஞானம். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அநாதி சாந்தம் ச அந்தம் அப்பிரமாணிக்கு மித்யா பிராந்தி கல்பிதம் மத்தியஸ்தா எல்லாம் ஒரே வேர்டு தான். இது எல்லாம் எப்படினாக்க இது இது எல்லாமே இதுல இதுல ரெண்டு விஷயம் வருது. அது என்னதுன்னா அஜ்ஞானம் மத்தியாசம். அஜ்ஞானம் மத்தியாசம் இந்த சொல்ல நம்ம கேட்கும் போதே என்ன இந்த சொல்ல நம்ம கேட்கும் போதே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அஜ்ஞான மத்தியாசம் நம்ம முன்னாடியே படிச்சாச்சு. அந்த கிளாஸ் எல்லாம் ஞாபகம் வரணும் இல்ல எந்த கிளாஸ்ன்னு பார்த்து போய் கேட்டுடணும். புரியுதா? அப்போ இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா பிராந்தி அப்படின்னா சீமிங்லி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? சம்சாரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அவித்யாயாக அபி காரியசி அநாதித்வார் அவித்யா அவித்யாவோடைய காரியம் இரண்டுமே. அவித்யானா என்னது அப்படின்னா இக்னரன்ஸ் அஜ்ஞானம். அதோடைய காரியம் என்னதுன்னா அத்தியாசம் எரர் பிராந்தி. இது ரெண்டுமே அநாதித்வம். இது ரெண்டுமே அநாதி. அநாதினா என்ன? அநாத அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா. இங்க அநாதி அப்படின்னா ஆரம்பமற்றது. ஆரம்பமற்றதுன்னா எப்ப ஆரம்பம் தெரியாம அப்படியே இருந்துட்டே இருக்கிற விஷயம் கிடையாது. எது ஒண்ணு உண்மையாலே இல்லையோ அதுக்கு எப்படி ஆரம்பம் இருக்குன்னு சொல்ல முடியும்? புரியறது இல்லையா? அப்போ வித்யாயாம் உற்பன்னா அவித்யாயாம் உற்பன்னா சத்யாம் வித்யாயாம் உற்பன்னா உற்பன்னாயாம். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஞானத்தினால எது இந்த இந்த விஷயமானது முடிவடைகிறதோ ஞானத்தினால இந்த சம்சாரமானது என்னது அந்தம் ஆகிறதோ என்னது அஜ்ஞானமும் அத்தியாசமும் அநாதி அபி அவித்யகம் வினஷ்யதி. அதுதான் இங்க சொல்றது. இப்ப இத்தனை நேரம் நம்ம என்ன படிச்சோமோ அதையே இங்க அழகா சம்மரைஸ் பண்றாரு. இந்த அவித்யா அஜ்ஞானமா அஜ்ஞானத்துக்கும் சரி அஜ்ஞானத்திலேந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தவறான பிராந்தி அத்தியாசமும் சரி ஆரம்பமற்றதாக இருந்தும் கூட சரியான விசாரம் ஞானத்தினால குரு வேதாந்த வாக்கிய உபதேசத்தினால அதற்கான முடிவானது கிடைக்கிறது. அதுல இருந்து முக்தி கிடைக்கிறது. கோணாம பந்தக கதமேஷ ஆகத கதம் பிரதிஷ்டாசிய மூணுத்தையும் பார்த்துட்டோம். கதம் விமோக்ஷா ஞான விசாரேன ஏவ விமோக்ஷா வித்யாயாம் வினஷ்யதி. எது வினஷ்யதி? இந்த என்ன பத்தின தவறான எண்ணம் வினஷ்யதி. அது எப்படி வினஷ்யதி? யாருது நான் யாருன்னு தெல்ல தெளிவா தெரியறதுனால வினஷ்யதி. சூப்பரா? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 99 प्रबोधे स्वप्नवत् सर्वम् प्रबोधे स्वप्नवत् सर्वम् सहमूलं विनश्यति सहमूलं विनश्यति अनाद्यपीदं नो नित्यम् अनाद्यपीदं नो नित्यम् प्राग्भाव इव प्राग्भाव इव स्फुटम् प्राग्भाव इव स्फुटम् प्राग्भाव इव स्फुटम् प्राग्भाव इव स्फुटम् அப்போ
பாம்பு கயருடைய எக்ஸாம்பிள் கொடுத்தார். இப்ப என்ன கொடுக்கிறார் அப்படின்னா பிரபோதே ஸ்வப்னவத் சர்வம், ஸ்வப்னத்துடைய எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். பாம்பு கயிறு வந்து நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அனுபவத்துல ஏற்பட்டக்கூடிய மிஸ்டேக், இங்க வந்து சொப்னம் இன்டர்னலா ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே விஷயம். அப்போ சம்சாரத்துக்கும் சொப்னத்துக்கும் என்ன என்ன காமன் விஷயம், எது பொதுவான விஷயம் அப்படின்னா ரெண்டுமே சப்ஜெக்டிவ், இதுமே என்ன என்ன பத்தின விஷயம், ரெண்டுமே எப்படி இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, சீமிங்லி எக்ஸிஸ்டன்ட். அப்புறம் என்ன ஆகிறது, தெளிவான பிறகு மறைஞ்சு போகுது. புரியுதா? சம்சாரத்துக்கும் சொப்னத்துக்கும், சொப்னத்துல நல்லா கனவு கண்டு இருக்கேள், பெரிய பங்களா காரு வீடு என்ன அப்படியே போயிட்டு இருக்கேள், வேகமா கார்ல போயிட்டு இருக்கேள், நீங்க தான் டிரைவ் பண்றேன், டக்குன்னு எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், உங்களை சுத்தி ஃபுல்லா ஜனங்கள் எல்லாரும் அடிக்க வரா என்ன அப்படியே அடிச்சுட்டு உங்களை அப்படியே போலீஸ்க்கு கூட்டின்னு போறா, டக்குன்னு முடிச்சுக்கிறேன், ஜெயில இருக்கேனா ரூம்ல இருக்கேனா, புரியுதா? அப்ப என்ன எப்படி இருக்கும் நமக்கு, நல்ல வேலை கனவு. ஏன், அனுபவத்துல எவ்வளவு நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்துட்ட மாதிரியே நம்ம நினைச்சுட்டோமே, எவ்வளவு பயந்தோம், வேர்த்து கொட்டுறது எல்லாம் பண்றது, புரியுறது இல்லையா? அப்போ எப்படி வந்து விழித்த பிறகு, விழித்த பிறகு அங்க ஏற்பட்ட கூடிய அனுபவங்கள், அங்க ஏற்பட்ட கூடிய அந்த சம்சாரம், சொப்பனம் பார்க்கும்போது எல்லாம் உண்மையா இருந்ததே, எனக்கு வேறாக எல்லாமே இருந்ததே, புரியுதா? நான் எல்லாம் அனுபவிக்கிறேன், நான் கார் ஓட்டுறேன், எல்லாம் இந்த உலகம் மாதிரி அங்க எல்லாம் டிரான்சாக்சன் இருந்ததே, கரெக்ட். அப்புறம் நான் தூங்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் மறந்து போச்சே, கரெக்ட். நானே அந்த கார் ஓட்டுறவனாகவும் நானே எல்லாமாகவும் அங்க நிஜமாவே அது பண்ற மாதிரி இருந்தது. விழித்த பிறகு என்னாச்சு, அது எல்லாமே எப்படி அது வந்து அது மறைஞ்சு போச்சோ, புரியுதா? இந்த உதாரணத்தை இவ்வளவு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா செட் ஆகாது. எப்பவுமே எக்ஸாம்பிள் கொடுக்கறோம்னா கான்டெக்ஸ்டுவலா மட்டுமே எடுத்துக்கணும். இதே சொப்ன உதாரணத்தை வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி கான்டெக்ஸ்ட்லாம் கொடுப்போம், அதை நம்ம புரிஞ்சுட்டு பண்ணணும். அதை தான் இங்க சொல்றாரு, பிரபோதே சதி சர்வம் வினஷதி. பிரபோதே சதி சர்வம் வினஷதி, உங்களுக்கே புரியும், எல்லாமே எல்லாமே வினஷதி, எல்லாமே நாசனமாகிறது, எல்லாமே இல்லாம போகிறது, அப்படி ஒண்ணு இல்லைன்னு புரிய வருது. எப்படி சொப்னத்திலேருந்து விழித்த பிறகு அங்க நடந்தது ஒண்ணு, அங்க உலகம் அங்க பண்ணது எல்லாமே அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதோ, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு புரியறதோ, அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு புரியறதோ, சகமூலம் முழுமையாக இல்லைன்னு எப்படி புரியறதோ, அதே போல சகமூலம் என்ன சொல்றாரு இங்க அப்படின்னா, அனாதி பவதி நித்யம் நோ பவதி. அதே மாதிரி சம்சாரமானது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுவும் சொப்னம் போல, சம்சார நாசா துவைத பாவனா நாசா. இந்த சம்சாரம் உண்மை, இந்த கஷ்டம்லாம் உண்மை, படக்கூட துக்கம் துயரம் எல்லாமே உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோமே, ஞானத்துக்கு பிறகு சம்சாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இருந்ததே இல்லையே அப்படின்னு நமக்கு புரிய வரும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும், சொப்னத்தை பொறுத்த மட்டும் என்ன அந்த உலகமானது எல்லாம் மறைஞ்சு போயிடும், கரெக்ட். ஆனா ஞானத்துக்கு பிறகு இந்த உலகம் அப்படிதான் இருக்கும், இந்த உலகம் நான் இப்படிங்கிற இந்த விஷயத்துல ஒரு சம்சாரம், அது வேற நான் வேற, அதனால நான் பாதிக்கப்படுறேன், அதுக்கு உட்பட்டவனா இருக்கேன், அந்த தவறான காக்னிஷன், அது நீ தவறான காக்னிஷன் நீங்கிடும், சரியான காக்னிஷன் வரும், அந்த மிஸ்டேக் நாலேஜ் நீங்கிடும். ஏன்னா நான் ஆத்ம சைத்தன்யம் பரபிரம்ம ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபா, எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது. அனாதி பவதி நித்தியம் நோ பவதி, புரியுறதா? அது ஆரம்பமற்றது ஆனா நித்தியம் கிடையாது அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம், அனித்யம் அல்லது அந்தமுடையது எது, சம்சாரா சம்சாரா அனாதித்வா சாந்தத்வா. அதே போல இந்த மொத்த ஜகத்து, இந்த ஜகத்துல ஏற்படக்கூடிய இந்த ஜகத்து உண்மை, ஜகத்துல இருக்கக்கூடிய இந்த துவைத்த பாவனா, ஜகத்துடைய ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா,
அநாதி சாந்தத்வாத். ஏன்னா ஜகத்தை விசாரம் பண்ணினோமே ஆனால் ஜகத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, உண்மையாவே அது இல்லை. புரியுதா? அப்போ இங்க பாருங்களேன், எதெல்லாம் நம்ம எந்நேரமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி, எதை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாதோ அதுதான் இருக்கு, அதுதான் உண்மைன்னு சொல்றோம். அதுதான் கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ணணும்னா தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும், புரியணும். அததான் அழகா என்ன சொல்ற, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா. நான் தான் சத்தியம், ஆத்ம சைத்தன்யம் பரபிரம்மஸ்வரூபம். ஜகத் எப்படி இருக்கு? மித்யாவாக இருக்கு, வெறும்னு ஒரு தோற்றமே. விசாரம் பண்ணினோம்னா என்ன தவிர ஒரு விஷயம் இல்லை. ஜீவோ பிரம்மைவ நாபரா, ஜீவன் சொல்றேனே ஜெகத்துன்னு சொல்றேனே அது வெறும்னு ஒரு நாம ரூபம் மாத்திரமே, அது வெறும்னு ஒரு தோற்றம் மாற்றமே. புரியுறதா? அப்படி அகம் கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்ட விஷயம், அதுதான் மோக்ஷம். அநாதி அனந்தத்துவம் மோக்ஷம், ஆத்மஸ்வரூபம் அநாதி அனந்தத்துவம். அதுக்கு இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அநாதி சாந்தத்துக்கு எப்படி சொல்றார் அப்படின்னா, பிராக் அபாவகா அப்படின்னு சொல்றார். என்னது பிராக் அபாவகா அப்படின்னா, என்ன இங்க வந்து தார்க்கி, தார்க்கினா யாரு, லஜிஷியன், லாஜிக் ரொம்ப புத்தி, யாருக்கு வந்து அதிகமா லாஜிக்ல செயல்படுமோ என்ன சொன்னாலும் அது அவனுக்கு லாஜிக் வேணும், அப்படிப்பட்ட ரேஷனல் மைண்ட், ரேஷனல் புத்தி இன்டலெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாம் தார்க்கி. புரியுறதா? அப்போ அந்த தார்க்கி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு என்ன தர்க்கம்னு சொல்லுவோம், தர்க்கம் தான் தார்க்கி. தர்க்கம்னா ஃபுல்லா லாஜிக் பேசுறது, தர்க்கத்தை வந்து அத்வைதத்துல அக்செப்ட் பண்ண மாட்டோம், தர்க்கத்தை வந்து நிஷேதம் பண்ணுவோம். ஏன் நிஷேதம் பண்ணுவோம் அப்படின்னாக்க, தர்க்கத்தினாலேயே எல்லா விஷயத்தையும் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிட்டு பண்ணிடலாம். எதெல்லாம் சாஸ்திரம் சொல்றதோ, மகா வாக்கியம் சொல்றதோ, அத்வைத்தம் சொல்றதோ அது தர்க்கத்தினால அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் தப்பே தவிர, ஆனா தர்க்கமே வேஸ்ட் கிடையாது. ஊகா போக விலக்ஷணகான்னு ஆரம்பத்துல சொன்னார். எது ஊகா போக விலக்ஷணம்? கொஞ்சம் தர்க்கம் கேப்பபிலிட்டி ஒரு அதிகாரிக்கு இருக்கணும், ஒரு சிஷ்யனுக்கு இருக்கணும், படிக்கிறவனுக்கு இருக்கணும். ஏன் தர்க்கத்தை பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன சாஸ்திரம் சொல்ற விஷயத்த அந்த விஷயத்த வந்து சப்போர்ட்டுக்காக தர்க்கம் இருக்கணுமே தவிர, தர்க்கத்தினாலேயே சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறேங்கிறது தவறு. புரியுது இல்லையா? அதனால அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் தர்க்கத்துல இருந்து சில எக்ஸாம்பிள் எடுத்துட்டு கிளியரா நமக்கு ஆல்ரெடி கேட்ட விஷயம் புரிஞ்ச விஷயத்துக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டா இந்த லாஜிக் எடுத்துக்கோம். அது என்னதுன்னா பிராக் அபாவகா. அபாவகா அப்படின்னா இல்லாதது, இருக்க முடியாதது அப்படின்னு வச்சுக்கோம். நான் எக்ஸிஸ்டன்ஸ். எது எது நான் எந்த மாதிரி அபாவகா அப்படின்னா, நான் எக்ஸிஸ்டன்ஸ் கேட்டகரி. அதுல நாலு விஷயம் தாக்கி கொடுக்கற, என்னதுன்னா பிராக் அபாவகா, பிரத்வம்ச அபாவகா அபாவகா, அத்தியந்த அபாவகா, அந்யோன்ய அபாவகா. புரியுதா? அதுல அதுதான் இங்க முதல்ல பிராக் அபாவகா. பிராக் அபாவகனா என்னன்னா, முன்பு இல்லாமல் ஆரம்பமற்றதாகவும், அதுக்கப்புறம் அந்த பொருளானது வந்த பிறகு, புரியுதா, பொருளான வந்த பிறகு அது அந்தமுடையதாகவும் இருக்கு. பானையானது என்ன, இந்த பானையானது முன்பு இல்லை, ஆனா பானை வந்த பிறகு என்னது, பானை இல்லாதது முடிவடையிறது. இப்படி சொல்றது புரியுதா? எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சாதி அநாதி சாந்தத்வாத் அப்படின்னு சொல்றோமே, அது அத்வைத்தம் மட்டும் சொல்லல, தார்க்கி தர்க்கத்திலையும் அது இருக்கே, அதை சப்போர்ட் எடுத்துட்டு அப்படிப்பட்ட விஷயமாக இந்த பிரபோதே சொப்னமும் அப்படி இருக்கிறது, சம்சாரமும் அப்படி இருக்கிறது, ஜீவனும் அப்படி இருக்கான், ஜகத்தும் அப்படி இருக்கு. எது அநாதி சாந்தத்வாத், முடிவுடையதாகவும் ஆரம்பமற்றதாகவும் இருக்கு. உண்மையாவே விசாரித்து பார்த்தா அது
இல்லை. புரியுதா? இங்க வந்து டீடைலா தர்க்கத்துல வந்து இந்த நாலு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா அது இப்ப நம்ம பண்ண போறது இல்ல. எப்ப வந்து நம்ம டீப்பா வந்து அனாலிசிஸ் பண்றோமோ அப்ப நம்ம இந்த தர்க்க விஷயத்தை டீப்பா பார்க்கணும். சரியா? ஓகே. அப்போ இந்த பிராக் அபாவா எது வந்து ஆரம்பமற்றதாகவும் முடிவுடையதாகவும் இருக்கிறதோ, அப்படி அந்த தர்க்கத்திலேயே இருக்கே அதே விஷயத்தை சப்போர்ட் பண்ணி இந்த சம்சாரமும் அதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய அந்த கயறு பாம்பும் அதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய சொப்னமும் எப்படி அதெல்லாம் இருக்கோ, இந்த சம்சாரம் அல்லது நான் ஜீவன் இது ஜகத்து அப்படிங்கிற எண்ணம், ஜீவம் ஜீவன் சத்தியம் ஜெக சம்சாரம் சத்தியம் ஜெகத்து சத்தியம் அப்படிங்கிற சம்சாரம் எல்லாமே வெறும்னு ஒரு தோற்றம் பிராந்தி தான், அது ஞானத்தினால முடிவடையக்கூடிய விஷயம் அப்படின்னு 199 முடிச்சார். அடுத்தது என்னது? 200. அநாதேரபி வித்வம்சஹ ப்ராக் பாவஸ்ய வீக்ஷிதஹ ப்ராக் பாவஸ்ய வீக்ஷிதஹ யத்புத்யுபாதிசம்பந்தாத் பரிகல்பிதமாத்மனி பரிகல்பிதமாத்மனி. அப்படி அநாதே அபி வித்வம்சா. அப்போ அநாதியான இருக்கக்கூடிய விஷயம் பொதுவாக அனந்தமாக அந்தம் அல்லதாக இருக்கும். ஆனால் பிராக் அபாவா எப்படி வந்து தார்க்கிகளும் எல்லா அதற்கான லாஜிக் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதே போல இந்த சம்சாரமானதும் ஒரு பெக்யூலியரான விஷயம். இந்த கஷ்டம் துயரம் துக்கம் எனக்கு ஜகத் சத்தியம் ஜீவன் சத்தியம் அப்படிலாம் வச்சுட்டு இருக்கோமே, இது எல்லாமே எப்படின்னா இது எல்லாமே பிராந்தி முடிவுடையதாக இருக்கிறது. அப்போ ஏன் வந்து அந்த பிராந்தி ஏற்படணும் அப்படிங்கறதையும் திருப்பி சொல்றாரு பாருங்க. புத்தி உபாதி சம்சாரா ஆத்மனி பரிகல்பிதம். கரெக்டா? அப்போ அந்த சம்சாரம் அல்லது டுவாலிட்டி லிமிடேஷன் பரிச்சின்ன பாவம் ஜீவபாவம் அல்லது ஜீவத்வம் இதெல்லாம் எப்படி தவறான எண்ணம். புத்தியானது ஆரம்பமும் முடிவும் கரெக்ட். புத்தியானது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா லிமிடேஷன் உடையதாக இருக்கு கரெக்ட். அப்ப அதோடைய விஷயம் வந்து ஆத்மா ஆத்மா புத்தி தான் ஆத்மா அப்படின்னு உபாதினால ஏத்தி வைத்ததுனால புத்தி உபாதி சம்பந்தா புத்தி உபாதியாக இருக்கிறதுனால ஆத்மா தான் புத்தி அப்படின்னு தவறா வந்ததுனால பரிகல்பிதம் அப்படி கல்பனையானது பிராந்தியானது ஏற்பட்டதுனால என்ன ஆயிடுறது? எத் புத்தேர் உபாதி சம்பந்தா எத் புத்தேஹே உபாதி சம்பந்தா அநாதேர் அபி வித்வம்சா பிராக் பாவஸ்ய வீக்ஷதே. அநாதியாக இருந்து your connection is unstable, please try to reconnect. ஒரு நிமிஷம் இந்த கனெக்ஷன் இன்டர்நெட் ரெண்டு பேருக்கு என்னது என்னது சரியா எடுத்து நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? பிரச்சனை ஓகே சரி சரியா இருக்கா? கரெக்டா? ஓகே ஓகே ரைட். அப்போ இந்த 200 அதே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்றாரு. என்ன இந்த ஜீவத்வபாவம் என்ன கல்பிதமானது அதுக்கு ஆரம்பம் கிடையாது ஆரம்பம் கிடையாது ஆரம்பம் கிடையாது அனாதி அனாதின்னு திருப்பி திருப்பி எம்பசைஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கு வந்து உண்மையாவே அது கிடையாதுன்னு அர்த்தம், எப்பவுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா இருக்கிற மாதிரி இருக்கே சில காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா புத்தி உபாதி சம்பந்தா பரிகல்பிதம் ஆத்மனி. புரியுதா? புத்தி தான் ஆத்மா, புத்தி தான் ஆத்மா அப்படின்னு தவறாக இருப்பதனால் தவறாக ஏற்றி வைப்பதனால். ஏன் அப்படின்னா உபாதி அந்த டிராபிக் சிக்னலை ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்விம்மிங் பூல் ப்ளூ கலரா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ஜலம் ப்ளூ கலரா இருக்கிறது இந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
உண்மையாவே தண்ணி ப்ளூ ஆகிறது இல்ல ஆனா பாக்கிறதுக்கு எப்படி ப்ளூ கலரா தெரியறதோ அதுக்கு முன்னாடி இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தார் நீல நபசஹா அப்படினார் ப்ளூ ஸ்கை புரியறதா இது எல்லாமே எப்படி தோற்றம் அளிக்கிறதோ இது எல்லாமே ஒரு இல்யூஷன் ஆகவும் டெலூஷன் ஆகவும் இருக்கறதோ அதே போல இந்த புத்தி புத்தி வந்து ஆத்மாவுடைய சாநித்தியத்துல இருப்பதனால புத்தியுடைய ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி ஆத்மாவை பிரதிபலிப்பதனால அந்த அந்த மேட்டருடைய ஸ்பெஷல் ரிஃபைன் சர்ஃபேஸ் பண்றதனால அதுவே ஆத்மாவா தோற்றம் அளிக்கிறது உண்மையாவே அப்படி கிடையாது ஆனா அப்படி பண்ணுவதனால ஆத்மாவே என்னாகிறது ஆத்மாவே லிமிட்டடாக நான் தான் இந்த ஜீவா எனக்கு முன்னாடி இந்த ஜெகத் இருக்கு ஐ ஆம் த சோ அண்ட் சோ ஐ ஆம் த லிமிட்டட் ஐ ஆம் த ஸ்மால் அப்படின்னு அது வெறுமன பரிகல்பிதம் அது வெறும்ன பரிகல்பிதம் பிராக் அபாவா அது ஆரம்பமற்றது ஆனா ஞானம் அப்படிங்கிற விஷயத்தினால அது அந்தமாகிறது அப்படின்னு 200ல திரும்பி அதே விஷயத்த வந்து வலியுறுத்தறார் எரர் 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 நீ நினைச்சதெல்லாம் தப்பு நினைக்கிறதெல்லாம் தப்பு யோசிக்கிறதெல்லாம் தப்பு நீ உன்ன புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தப்பு இப்படி எல்லாம் சொல்ற 201 ஜீவத்வம் நததோ யன்யஸ்து ஜீவத்வம் நததோ யன்யஸ்து ஸ்வரூபேன விலக்ஷணஃ ஸ்வரூபேன விலக்ஷணஃ சம்பந்தஸ்த்வாத்மனோ புத்யா சம்பந்தஸ்த்வாத்மனோ புத்யா நித்யா ஞானபுரஸ்ஸரஃ நித்யா ஞானபுரஸ்ஸரஃ இது முக்கியமா ஸ்லோகம் அப்போ போன ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய எது எதுங்கிறது வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கணும் இங்க எப்படி ஆரம்பிக்கிறது ஜீவத்வம் எது முடிவடையிறது எது அநாதேரபி எது வித்வம்சா அப்படின்னா ஜீவத்வம் ஜீவத்வம்னா அகம் ஜீவா இது பாவா அகம் ஜீவா இது பரிகல்பித பாவா அப்போ எது ஜீவத்வம் அல்லது இந்த நான் வரையறைக்குட்பட்டவன் நான் இந்த உடம்பு மனசுக்கு உட்பட்டவன் நான் ஒரு நாள் இல்லாம போயிடுவேன் நான் பிறந்தேன் இப்படி எல்லாம் என்ன பத்தின தவறான அறிவு என்ன பத்தின ஏற்றி வைத்திருக்கேன் இல்லையா இதுக்கு பேரு ஜீவத்வம் ஜீவத்வம்னு ஒண்ணு வந்துருதுன்னா எப்படி இருக்கும் பக்கத்துல எல்லா உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் நான் உட்பட்டவன் ஆயிடுவேன் ஆனா இது எப்படி இருக்கு ஆக்சுவலா இது வந்து நாட் ரியல் அன்ரியல் அன்ரியலி ரியல் இல்ல ரியலி அன்ரியல் ஏன் அனாதி சாந்தத்வா விசாரம் பண்ணா நீக்கப்படுகிறது அதனால எப்படி எக்ஸாம்பிளு பாம்ப ஞாபகம் வச்சுக்கணும் இனிமே நம்ம எங்க பாம்பை பார்த்தாலும் கிளாஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடணும் துக்கம் சம்சாரம்னு சொல்றோமே அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பாம்பு பாரு பகவானே அப்படின்னு நம்ம அது ஞாபகம் வரணும் அதே மாதிரி எப்படி அந்த பாம்பானது இல்லவே இல்லையோ இருக்கவே இல்லையோ புரியுறதா என்ன எதனால இல்ல அப்படின்னா அது விசாரம் பண்ணுவதனால இது என்னது இது என்னது நான் யாரு பகவான் யாரு இந்த ஜெகத்தை என்ன சம்சாரம்னா என்ன மோக்ஷம்னா என்ன அப்படின்னு இந்த படிப்பு மூலியமா என்ன ஆகுறதுனா நேச்சுரலா விசாரம் ஏற்பட்டு ஓ இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது நம்ம தான் தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஜீவத்வமானது உண்மையாவே பார்த்தா இல்ல கரெக்ட் அதே மாதிரி இந்த ஜெகத்து இந்த ஜீவா இது எல்லாமே எப்படி உண்மையாவே இதுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது உண்மையாவே அது கிடையாது ஏன்னா விசாரம் பண்ணினோம்னா அது நீக்கப்படுறது என்ன இருக்குன்னா ஆத்மா பிரம்மன் அகம் ததஹ ஸ்வரூபேன விலக்ஷணஹ கரெக்ட் ததஹ ஸ்வரூபேன விலக்ஷணஹ அன்யஹ ந பவதி அப்போ இந்த இது என்னது அப்படின்னா பானைன்னு சொல்லுவோம் பானை வச்சுட்டு பானையை பண்றோம் பானை அதை கொண்டா பானையில இது பண்ணுவோம் பானையில தண்ணி குடிக்கணும் எல்லாத்தையும் சொல்லுவோம் இத விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இது வெறும்ன களிமண் தான் கரெக்ட் அப்போ பானைக்கு உண்மையாவே சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த பானைன்னு சொல்லுவது இந்த பானைனஸ் பாட்னஸ் களிமண்ணை சார்ந்தது கரெக்ட் பானைன்னு ஒரு தனியா ஒரு விஷயம் கிடையாது புரியுறதா
அப்போ இத விசாரம் பண்ணாத மட்டும் இத பானைன்னு சொல்லுவோம். விசாரம் பண்ணின பிறகு ஓ களிமண்ண தான் நம்ம பானைன்னு சொல்றோமா அப்படின்னு புரிய வரும். அப்போ இதுதான் இந்த களிமண் தான் புரிந்த பிறகு இது பானைங்கிறது வந்து சும்மா சொல்றமே தவிர உண்மையவே பானை கிடையாது அப்படின்னு எப்படி நமக்கு புரிய வருதோ அதே போல கட்டவது என்னது ஜீவ ஜகத்து எப்படி உண்மையாவே அது கிடையாது விசாரம் பண்ணி பார்த்தோம்னா நாம ரூப மிருத்திகா ஏவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா ஏவ சத்தியம். அப்போ இருப்பது பிரம்மஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் தான். அதை தவறா புரிஞ்சின்றதுனால அதை தவறா தெரிஞ்சின்றதுனால அல்ல அதை தெரியாமையே இருக்கிறதுனால கயரை தான் நான் பாம்பா சொல்றேன். அதே மாதிரி ஜீவகான்னு எதை சொல்றேன் ஆத்மாவை தான் சொல்றேன். ஜகத்துன்னு எதை சொல்றேன் அதே பிரம்மாத்மாவை தான் சொல்றேன். தனியா ஜகத்துன்னு ஒண்ணு கிடையாது ஜீவன் ஒண்ணு கிடையாது. அநாதி சாந்தத்வார் மித்யா ஜகத்து மித்யா ஜீவா ஆத்மனஹா புத்தியாஹா சம்பந்தா புரியுறதா. அப்ப வேதாந்தம் என்ன பண்றதுன்னா இந்த மிஸ்டேக்கை தான் கரெக்ட் பண்றது இந்த தவறான விஷயத்தை தான் கரெக்ட் பண்றது. ஆத்மனஹா என்ன ஸ்வரூபேன விலக்ஷணஹா ஆத்மா புத்தி புத்தியும் ஆத்மாவும் புத்தி ஆத்மாவை பிரதிபலிப்பதனால ஒரு சம்பந்தமானது ஏற்படுற மாதிரி படுறது. ஆத்மா சர்வவியாபி சர்வ சர்வகதா எல்லாவற்றும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய விஷயம் சுதந்திரமான விஷயம் எதுக்கும் உட்படாத ஒரு விஷயம் புரியுறது இல்லையா. அதே மாதிரி ஆனா புத்திங்கிற ஒரு விஷயம் அங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது எனக்கு இன்டிமேட்டா க்ளோஸா இருக்கிறதுனால அதுதான் நான் இதுதான் அதுக்கு சம்பந்தப்பட்ட என்னது நானு இந்த உடம்பு அப்படின்னுங்கிறது வந்து மித்யாஜான புரஸ்சரஹா. புரஸ்சரஹா அப்படின்னா தவறான அறிவினால ஏற்பட்டது உற்பத்தி ஆனது ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபால்ஸ் நோஷன் அகமிதி மதிஹி புத்தி தான் நான்கிற தவறான நோஷன்னால ஆத்மனஹா புத்தியே ஆத்மா புத்தியும் சம்பந்தம் வந்து ஆத்மா வந்து இந்த உடம்புக்கு மனசுக்கு உட்பட்டதாகவும் இப்படி எல்லாம் நமக்கு ஏற்படுறது புரியுதா. அப்போ என்ன அதனால ஜீவத்வேன ஸ்வரூபேன விலக்ஷணஹா நாஸ்தி. அப்போ இந்த ஜீவத்வம் இந்த சம்சாரமானது உண்மையாவே இல்லப்பா என்ன அதுக்கு உண்மையாவே ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு ரியல் என்டிட்டி கிடையாது. எது உண்மை எது சத்தியம் அப்படின்னா ஆத்மாதான் சத்தியம். இப்ப இந்த சம்பந்தம் ஏற்படுற மாதிரி பட்டு அதனால தவறான அறிவு ஏற்பட்டு தவறான அத்தியாசம் ஏற்படுறது இது எல்லாமே அஜ்ஞான அஜ்ஞான காரியம் அத்தியாசம். அப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணுமா அஜ்ஞான அத்தியாசத்தை நீக்கணும். அஜ்ஞான அத்தியாசத்தை எப்படி நீக்க முடியும் எப்படி நீக்க முடியும் ஞானத்தினால தான் நீக்க முடியும் கரெக்ட். ஞானத்தினால மட்டுமே தான் இந்த விஷயத்தை நீக்க முடியும். இந்த சம்பந்தம்ங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஸ்பட்டிகம் இருக்கு இல்லையா இந்த ஸ்பட்டிகம் இங்க வந்து வெள்ள ஸ்பட்டிகமா தெரியுது இங்க வந்து பிரவுன் ஸ்பட்டிகமா தெரியுது. இது வெள்ள ஸ்பட்டிகம் இது பிரவுன் ஸ்பட்டிகம் உண்மையாவே ஸ்பட்டிகம் வெள்ளையா பிரவுனா கரெக்ட். அப்ப உண்மையாவே இதுக்கு இந்த சம்பந்தம் எப்படி இருக்குன்னா இந்த ப்ராக்சிமிட்டினால இருக்கு. சாநித்தியம் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதை நம்ம பார்த்தோம் உபாதினால அப்படி இருக்கப்பா. உண்மையாவே ஆத்மா அசங்கா நிசம்பந்தா புரியுறதா. அது எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை எதனாலையும் அஃபெக்ட் ஆகிறதில்லை. ஆத்தியாசிக தாதாத்மியம் வாஸ்தவிகமா கிடையாது. அப்ப எல்லாமே ஆத்மா எல்லாம் பண்றது ஆத்மா தான் எல்லாம் செய்யறது நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் நான் தான் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிற அந்த கர்த்தா நானு போக்தா நானுங்கிற கர்த்திருவ போக்திருத்தம் எல்லாமே ஆத்தியாசிகம். அப்படின்னா என்ன அர்த்தம் எரர்ன்னு அர்த்தம். நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது பண்றவன் என்ஜாய் பண்றவன் நாங்கிறது எரர். இது இதை நன்னா புரிஞ்சுண்டு நான் யாருன்னு புரிஞ்சுண்டு என்ன வேணா செய்யலாம் அது ஃப்ரீடம் புரியுறதா.
அதுக்கு பேரு என்ன அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் சிறுமை உடையவன் ஐ அம் த ஸ்மால் நான் வரையறுக்குட்பட்டவன் என்ன இந்த கஷ்டத்தெல்லாம் நான் எடுத்துடணும் அப்படின்னு உனக்கு கஷ்டமே கிடையாது நீ அசங்கா ஆத்ம சைத்தன்யம் எதை நீ எடுக்க போற அப்படின்னா எதை எடுக்கணும் அப்படின்னா இந்த அஜ்ஞான அத்தியாசத்தை எடுத்தா எல்லா விதமான கஷ்ட துக்கம்லாம் நீங்கி விடுமப்பா அதற்கு நீ ஞானத்தை தான் நீ பண்ணணும் அப்படிங்கறத வந்து 202ல அழகா சம்யக் ஞானம் ஸ்ருதேர்மதம் இப்போ இதுக்கு வழிதான் என்ன ஒரே விஷயத்த ஒன்னவரா அதையே சொல்லிட்டு இருக்கேனே இதுக்கு என்ன வழி என்னதான் வழி இது எப்படிதான் போகும் இந்த சம்சாரம் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் எப்பதான் போகும் பேக் பெயின் இருக்கே அது எப்படி போகும் அவ ஒரு வார்த்தை பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கு அது எப்படி போகும் இல்ல என்ன வேணா சொல்லி போட்டோம் அது உனக்கு இல்லைன்னு புரிஞ்சிடும் அவ்வளவுதான் சம்சாரஹா ஃபால்ஸ் நோஷன் சரியான நாலேஜ்னால தவறான விஷயத்தை எடுக்கிறோம் புரியுதா தஸ்ய வினிவிருத்தி சம்யக் ஞானேன பவதி தஸ்ய அத்யாசஸ்த அத்யஸ்த சம்சாரஹா அத்யஸ்த ஜீவபாவஹா தவறான என்ன பத்தின தவறான அறிவு சம்யக் ஞானேன வினிவிருத்தி எப்ப நீ எப்ப வந்து அந்த தவறு நீக்கும்னா சரியான அறிவுனால அது என்ன சரியான அறிவு அப்படின்னா பிரம்மாத்ம ஐக்க விஜயானம் பிரம்மாத்ம ஐக்கிய விஜயானம் சம்யக் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்க ஞானத்தினால புரியுதா நான் ஆத்ம சைத்தன்யம் அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் பரபிரம்ம ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் அல தவிச்சுட்டு இருந்தது கஷ்டப்பட்டு இருந்தது இவ்வளவு நாள் லோம்பெரிய சமுத்திரமா இருக்கே நான் துண்டா இருக்கேனே இவ்வளவு இந்த எட்ஜில தான் வரேனே வந்துட்டு போயிடுறேனே இல்லாம போயிடுறேனே இவ்வளோ கஷ்டப்பட்ட விஷயம் அலை தான் அலை இல்லை தான் என்னது ஜலம்னு புரிவதனால சமுத்திரமும் அலையும் ஒண்ணுதான் அலைக்கு புரிய வருது அதனால சமுத்திரத்தை பார்த்து ஒரு துக்கப்படுறதோ ஒண்ணுமோ தேவையில்லை இருக்கிறது ஜலம் தான் நான் தான் ஜலம் அப்படின்னு புரிய வருது கிளியர் அதுதான் இங்க ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அகம் ஜீவா சைத்தன்ய ஸ்வரூபம் பரமாத்மா பிரம்ம பிரம்மன்னா பரமாத்மா ஸ்வரூபம் அதுவும் சைத்தன்ய ஸ்வரூபம் இது ரெண்டும் ஒண்ணுதான் ஐக்கத்வேன இது ரெண்டும் வேறு வேறு இருந்ததே இல்லையப்பா அது புரிவதனால என்ன வினிவிருத்தா தஸ்ய வினிவிருத்தா சம்சார நிவர்த்தி எப்படி எப்படி இதை புரிஞ்சுக்கணும் எது வச்சு புரிஞ்சுக்கணும்னா ஸ்ருதேஹே மதம் ஞானம் ஸ்ருதேஹே ஸ்ருதேஹேனா சாஸ்திர குரு சாஸ்திர வேதாந்த உபதேசத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம் நம்மளா சொல்றது இல்லை ஸ்ருதி வாக்கியத்துல ஸ்ருதி பிரமாண வாக்கியத்துல நமக்கு புரிய வருது ஸ்ருதி பிரமாணம் நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய கருவி அப்ப நான் யாருங்கிற அறிவை எது கொடுக்கும்னா ஸ்ருதி தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட அறிவை நம்ம அடைவதனால மட்டும்தான் வினிவிருத்தகா பவதே அப்புறம் ந அந்யத வேற வழி கிடையாது வேற வழியே கிடையாது நாட் அட் ஆல் பாசிபிள் வேற என்ன பண்ணாலும் நம்மளால ஒன்றும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது கிளாஸுக்கு வந்து படிச்சு புரிஞ்சுண்டால் ஒழிய இந்த சம்சாரத்துக்கான வழி கிடையாது அப்போ கோணாம வந்தா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷா அந்த விமோக்ஷா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானேன ஏவ சரியான ஞானம் சம்யக் ஞானம் உறுதியான ஞானம் வேகா இல்லாம தெல்ல தெளிவான ஞானம் ஜீவாத்மா பரமாத்மா நான்தாங்கிற அபரோக்ஷ ஞானம் ஸ்ருதி மதேன குரு வேதாந்த சாஸ்திர பிரமாண நாலேஜ்னாலதான் இது நமக்கு போக வருது
அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த டாபிக்கை ஃபர்தரா விஞ்ஞானமய கோஷத்தை கன்க்ளூட் பண்ணிட்டு ஆனந்தமய கோஷத்துக்கு நம்ம அடுத்த கிளாஸுக்கு போறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.